எக்ஸாம்பிள் 4.5ல நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று நிரூபிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். சைன் மைனஸ் தீட்டா இன்ட்டு டர்ன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா பை சைன் 180 டிகிரி பிளஸ் தீட்டா இன்ட்டு காட் 360 டிகிரி மைனஸ் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ இதை வந்து நீங்க அந்த அட்டவணை நம்ம படிச்சோமா, ஸோ அந்த அட்டவணை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் 4.3ல உள்ள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் மைனஸ் தீட்டா ஃபார்முலா என்னது, மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு இப்போ டர்ன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ நம்ம 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பாக்ஸ் போடுவோம் ஒரு ஒரு நம்பர் விட்டு. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கு, 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ 90 டிகிரின்னா நம்ம என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டேர்ன் என்ன செய்யணும், நம்ம காட்டாக தான் மாற்றணும். ஓ காட் தீட்டா. இப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 90 டிகிரி இங்கே மைனஸ் தீட்டா. ஸோ 90 டிகிரியோட எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணாலும் அது முதல் கால் பகுதிக்குள்ளதான் வரும். ஸோ 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்னது, 70 டிகிரி. இதோட நீங்க எதனாலும் 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி பண்ணா கூட நமக்கு இந்த ஸ்டார்டிங் முதல் கால் பகுதியில 0 டிகிரில இருந்து இது 90 டிகிரி வரைக்கும், ஸோ முதல் கால் பகுதிக்குள்ளதான் வரும் எந்த நம்பரை நீங்க மைனஸ் தீட்டா எடுத்துக்கிட்டாலும். ஏன்னா இங்க என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ முதல் கால் பகுதியில எல்லாமே பிளஸ் அப்ப காட் என்ன செய்யணும், இங்க பிளஸ்ல போடணும். அடுத்தது இன்ட்டு சீக்கன் 180 டிகிரி. 180 டிகிரிங்கிறது நம்ம பாக்ஸ் போடாதது, ஸோ மாத்த மாட்டோம், அதனால அப்படியே வச்சுக்கணும் சீக்கன் டீட்டா. இன்னொன்று நீங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, 180 டிகிரி மைனஸ் டீட்டா. இப்போ 180 டிகிரி இருந்து இங்க வரைக்கும் 180 டிகிரிய நம்ம எந்த நம்பர்ல மைனஸ் பண்ணாலும் அது வந்து இந்த ரிவர்ஸ்ல தான் போகும், இதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ 180 டிகிரி மைனஸ் 30 டிகிரி நினச்சிக்கோங்க, இதை நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், 150 டிகிரி. ஸோ இந்த இரண்டாம் கால் பகுதிக்குள்ள தான் இது நமக்கு என்ன செய்யும் இருக்கும், அதாவது இப்படி ரிவர்ஸ்ல தான் போகும். ஸோ இரண்டாம் கால் பகுதியில் நமக்கு சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பிளஸ் ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்கு, சீக்கன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும் பை. இதை வந்து நம்ம அட்டவணையை வச்சும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சீக்கன் 180 டிகிரி மைனஸ் தீட்டாவோட ஃபார்முலா மைனஸ் சீக்கன் தீட்டா தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போடலாம். அப்படி தெரியல ஃபார்முலா வந்து, ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் 90 டிகிரிக்கு மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கால் பகுதியை வச்சு நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைன் 180 டிகிரி பிளஸ் தீட்டா. ஸோ 180 டிகிரி நம்ம மாற்ற மாட்டோம், அதனால சைன் தீட்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இரண்டாம் கால் பகுதிக்குள்ளே தான் வருது, ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, பிளஸ் தீட்டா. ஸோ 180 டிகிரியோட ஒரு 10ங்கிற நம்பர் ஆட் பண்ணா கூட நமக்கு என்னது, மூன்றாம் கால் பகுதிக்குள்ள வந்துடும். ஸோ 180 டிகிரியை விட நமக்கு அதிகமா போற எல்லாமே, அதிகமா போற எல்லாமே இந்த மூன்றாம் நான்காம் கால் பகுதி தான் வரும். ஏன்னா 180 டிகிரியை விட தாண்டிடும், மைனஸ் கிடையாது, மைனஸ்னா நமக்கு பின்னாடி போயிடும். ஸோ தாண்டிடுங்கிறதால மூன்றாம் நான்காம் கால் பகுதி. மூன்றாம் நான்காம் கால் பகுதியில நமக்கு டேனு காட்டு காசு சீக்கன் இது மட்டும்தான் பிளஸ், ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன செய்யும், நமக்கு மைனஸ்ல தான் வரும் இன்ட்டு அடுத்தது காட். ஸோ இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் காட் தீட்டா. அடுத்து கொசிகன் 90 டிகிரி. 90 டிகிரினா நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஸோ இதை சீக்கன் தீட்டாவா சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இப்போ கீழே நமக்கு மைனஸ் இருக்கு, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது பிளஸ். இப்போ சைன் சைனு கேன்சல் ஆயிரும், காட்டு சீக்கன் ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னது, ஒன். நிரூபிக்க வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஒன்.